வில்லேஜோட எல்லா செவரு படிக்கட்டு வீட்டு வாசல் இருக்கிற டோர் முதற்கொண்டு ஃபுல்லாக கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து 1000 அருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே செம்ம அமேசிங்காக இருக்குங்க. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நொமாடிக் தமிழ் காய் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்னேது நம்ம சுரபாயாவில் இருக்கோம். ஸோ பாலியிலேருந்து டென்பசார் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளை பண்ணி சுரபாயா ஏர்போர்ட் நம்ம இங்கே வந்திருக்கோம். சுரபாயாங்கிறது மெயின்லேண்டில் இருக்கிற ஒரு 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 இடம். நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஈஸ்ட் ஜாவாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்தோனேஷியாவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லாம் இருக்குங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கார் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டாப் இருக்குது ஜோடிபான் வில்லேஜ். ஜோடிபான் வில்லேஜுங்கிறது ரொம்ப கலர்ஃபுல்லான பிளேஸு. இது எங்கே இருக்குன்னா, மலங்குன்ற ஏரியாவில் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஸோ இதுதான் டிரைவர் ஆண்டி. ஸோ இவர் தான் நம்ம இன்றைக்கி சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பின்னாடி இருக்கிறதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இவங்க எல்லோரும் என்னோடய ஜேர்னியில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, அந்த கலர்ஃபுல்லான ஜோடிபான் வில்லேஜுக்கு வந்தாச்சுங்க. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு சுரபாய் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரத்துக்கு. ஆஸ் சூன் அஸ் நீங்கள் வாக் பண்ணி உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுங்க, இந்த வில்லேஜ் பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வில்லேஜோட எல்லா செவரு படிக்கட்டு இந்த வீட்டு வாசல் இருக்கிற டோர் முதற்கொண்டு ஃபுல்லாக கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல வைப்புங்க உள்ளே வந்த உடனே. ஸோ வாங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஜோட்பான்ங்கிறது எல்லா வில்லேஜ் மாதிரி இது ஒரு நார்மலான வில்லேஜ் தாங்க. பட் அவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மொத்த வில்லேஜும் ரொம்ப அழகான பெயிண்ட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் உள்ளே போனதும் பீப்புள் ரொம்ப நைஸுங்க. இங்கே நீங்கள் உள்ள வந்து உடனே ஹாய் சொல்லி பேசுறது என்ன, சின்ன பசங்களாம் உங்கள்கிட்ட வந்து ஹாய் சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ நீங்கள் சுரபாயில் இறங்கி மலன் வழியாக போறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஜோடிபான் வில்லேஜில் நிப்பாட்டுங்க. ஒரு 20 நிமிஷம் அழகாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்ட்ரீட்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அழகாக அப்படி போகணும். அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு பிரிட்ஜில் போய் முடியும். ஸோ அந்த பிரிட்ஜ்லேருந்து நீங்கள் அழகாக ரெண்டு சைட் ஆஃப் த வில்லேஜையும் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட அடுத்த ஸ்டாப்புங்க ஈஸ்ட் ஜாவா ட்ரிப்பில் நம்ம வந்து டூம்பாக் செவு வாட்டர்ஃபால் அப்படின்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வாட்டர்ஃபால் ரொம்ப ஸ்பெஷலுங்க, என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாப்பும் கூட. ஏன்னா அது பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அந்த வாட்டர்ஃபால். இது வந்து 1000 அருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வாட்டர்ஃபால் மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து ஏற்கனவே சின்ன சின்ன வாட்டர்ஃபாலாக ஃபார்ம் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிக்சர்லேயே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நேராக போய் பார்க்க போகிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த வாட்டர்ஃபாலை பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வியூ பாயிண்ட் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு 20,000 இந்தோனேஷியன் ருபாய் நீங்கள் காசு கட்டணும். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு இந்த ஒரிஜினல் வாட்டர்ஃபாலை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு இன்னும் 20,000 இந்தோனேஷியன் ருபாய் நீங்கள் காட்டணும். ஃபஸ்ட்டு வியூ, அதுக்கப்புறம் தான் வாட்டர்ஃபால். வாங்க போகலாம். Hello. Hi. Hi. Okay, so I go straight. This set. Track. Uh-huh. 5 minutes to waterfall. To waterfall. Terjun. Terjun. ஹே காய்ஸ், நம்ம ஒரு வழியாக தும்பாக் சேவுக்கு வந்தாச்சு. இந்த இடமே செம்ம அமேசிங்காக இருக்குங்க. நான் நிற்கிற இடம் ஃபுல்லாக அப்படியே மலை சாரலுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப மெஜஸ்டிக்கான வாட்டர்ஃபால். நீங்கள் ஈஸ்டாவாக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டர்ஃபால் வந்து பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. வாங்க நான் வாட்டர்ஃபால் உங்களுக்கு காட்டுறேன்.